ஹாய் எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாஜியா தமிழ் கிச்சன். இன்றைக்கி ஜிஞ்சர் சிக்கன் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறீங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஷாஜியா தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அது கூட 1 பட்டை 2 கிராம்பு 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா பொரியிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அது கூட 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் ஆனியன் தான் எடுத்திருக்கேன். நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா குக் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்க போகிறோம். வெங்காயம் குக் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. ஸோ நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் 1 இன்ச் இஞ்சி எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைனாக சாப் பண்ண ஜிஞ்சர் வந்து 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1-2 நிமிஷம் இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட நான் 2 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வந்து வதக்கிக்க போகிறோம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட நான் 750 கிராம் சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க சிக்கனுக்கு. ஆட் பண்ணிவிட்டு 1 லிட்டர் போட்டு க்ளோஸ் பண்ணி 2 மினிட்ஸ் நல்லா இந்த மசாலாவில் சிக்கனை குக் பண்ண விட போகிறோம். இப்போ 2 மினிட்ஸ் கழிச்சு நான் லிட்டர் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா சிக்கன் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, ஜஸ்ட் ஒயிட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மசாலாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் வந்து தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் வந்து சீரகத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், பிஞ்ச் வந்து டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மசாலாவே நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ அதை 1 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வந்து குக் பண்ணிக்கலாம். உடனே நம்ம அடுத்த ஐட்டம் ஆட் பண்ணும் போதே அந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் 1 மினிட் அதை எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கப்புறம் நான் 1 தக்காளி நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ தக்காளி வந்து நம்மளுக்கு குக் ஆகணும். ஸோ இப்போ வந்து 1 லிட்டர் போட்டு க்ளோஸ் பண்ணி 3 மினிட்ஸ் வந்து தக்காளி வந்து வேகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் 1 மிக்ஸ் பண்ணாலே அது வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் இது கூட 2 டேபிள்ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது கூட 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம வந்து சிக்கனை வந்து குக் பண்ணிக்க போகிறோம். 15-20 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லாவே சிக்கன் வந்து குக் ஆகிருக்கு. நான் வந்து ஜஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். டேஸ்ட்டும் நல்லாவே சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு சால்ட் கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்தவரையும் எனக்கு சால்ட் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் வந்து க்ரஷ்டு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இது கூட கொஞ்சமாக வந்து கரம் மசாலா, ஜஸ்ட் 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கரம் மசாலா டு எனி நான்வெஜ் டிஷ் வந்து கண்டிப்பாக டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும்.
இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர், இதுதான் மெயின். ஸோ ஜிஞ்சர் வந்து நல்லா நீளமாக கட் பண்ணி, மெலிசாக நீளமாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டிஷ் கண்டிப்பாக வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டிஷ்ஷு தான். கண்டிப்பாக நம்ம ரெஸ்டாரண்ட்டில் இந்த மாதிரி ஒரு ரெசிபி நம்ம கண்டிப்பாக சாப்பிட்டுப்போம். அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இது. இது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு சில்லியை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக நம்ம வீட்டில் வந்து, எங்கள் வீட்டில் யூஸ்வலாக வந்து சிக்கன்னா வந்து பொட்டேட்டோ அந்த மாதிரி தான் வந்து நாங்கள் ஆட் பண்ணி நான் சாப்பிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் நம்ம ட்ரை பண்ணும்போது, ஸோ அது வீட்லேயுமே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக வந்து கஸ்தூரி மேத்தி வந்து ஃபைனலாக வந்து க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி, ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போவுமே கொத்தமல்லி ஆட் பண்ணாமல் டிஷ் முடியாது. ஸோ கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஜிஞ்சர் சிக்கன் சூப்பராக ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாசியா தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் ஷாசியா தமிழ் கிச்சன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.